நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதிலையும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள். பெரிய இடங்களில் பெரிய அதாவது பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இல்லை ஒரு அரசு அலுவலகம், தனியார் துறையாகட்டும், எந்த ஒரு நிறுவனமாகட்டும், அதில் இவங்க வந்து ஒரு கீ போஸ்டில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போது சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கார், அதுவே வந்து ஒரு 100% வெற்றி வாய்ப்பை தரும். இதையும் தாண்டி குரு பார்க்குது, குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையாக இருக்கும், பேறு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது. இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அவர் 11க்கும் அதிபதியாக இருக்கிறதால பணவரவு அதிகரிக்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும். என்னதான் செலவு வந்தாலும் செலவை காட்டிலும் வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக, வழக்கத்தை விட மாறாக ஸ்பீடாக பேசுவீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார், அப்போ ஸ்பீடாக பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். அதுலேயும் குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு டங்கு ஸ்லிப்பாகி ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். மற்றபடி 3வது இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்களும் அதாவது அவங்க கூட அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 4வது இடத்து அதிபதி 2ல தான் இருக்கார், ஒன்றும் குறை கிடையாது. அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடிய அதனால் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 5வது இடம் குரு பார்வையில் இருக்குது. அப்போ நீண்ட நாளாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி உள்நாட்டில் படித்தாலும் சரி உயர்கல்வி மிக சிறப்பாக படிப்பாங்க. ரொம்ப ஆப்டாக ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவனத்திலேருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரும். மற்றபடி உங்களுக்கு 6வது இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், அது சனி பகவான் இருக்கிறார், சனி வக்ரகதியில் இருக்கிறார். உங்களுடைய பூர்வீக சொத்துலேயோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி சனி பகவானுடைய நிலை வக்ரகதியில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை கூட கொஞ்சம்
எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பேசுறது இது ஒன்றும் அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி எச்சரிக்கையாக இருக்கணும். இதையும் தாண்டி இந்த இரும்பு உபகரணம் இல்லாத எந்த ஒரு தொழிலும் இல்லை. அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகமான ஒரு அது வேலை பலு இருக்கும், நிர்வாகத்திலிருந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் 8 ஹவர் டியூட்டின்னா ஒரு 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி 9வது இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. அவர் 9வது இடம்னா தகப்பன் வழி சொந்தங்களால் அனுகூலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போன ராகுவும் அங்கே தான் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் பாக்கிய நிறைவே பாக்கியமான ஒரு சூழல். ஆனால் 10வது இடத்து அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12வது இடத்தில் இருக்கிறதால இந்த கலைத்துறை சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்களாகட்டும் திரைக்கு முன்ன அதாவது நடிகர் நடிகர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11வது இடம் சிறப்பாக இருக்கிறது, லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 12இல் சுக்கிரன் இருக்கிறார், பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி நல்ல பண வரவு, பொருள் வரவு, நல்ல சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.